கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்பி வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான் கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யோராமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாவின் குமாரன் ஆகா மறித்த பிறகு அந்த ஸ்தானத்திலே ராஜாவாக வருகிறார் ஆகா செய்த பல காரியங்களை செய்யாதபடிக்கு அநேக காரியங்களை அவன் தன்னை மாற்றிக்கொண்டான் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பாவத்திலே அவன் சிக்கிக் கொண்டிருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது இதனால் என்ன என்றால் அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாப் இறந்த பின்பு மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் யோராம் ஒரு பாவத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறான் மோவாப் இப்பொழுது அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறான் யாருக்கு சிக்கல் வரும் தெரியுமா எவன் ஒருவன் பாவத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சிக்கல் வரும் பிரச்சனை வரும் யுத்தமில்லாத இழைப்பாறுதலை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தர வேண்டுமானால் தேவன் உலாவதற்கு ஏற்ற இடமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் என் எல்லைக்குள்ளே உலாவும்படிக்கு உலாவதற்கு ஏற்ற பிரகாரமாய் என் வாழ்க்கை காணப்படுமானால் யுத்தமில்லாத இழைப்பாறுதல் அவர் தருகிற ஆசீர்வாதம் சத்ரு அந்த எல்லைக்குள்ளே வர முடியாது வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்று விடுவார் அதாவது ஒரு யுத்தம் நடந்த பிற்பாடு தான் ஜெயிக்கிறவங்க கொடியேற்றுவாங்க ஆனால் சத்ரு வரும்போது ஆவியானவர் இருக்கிறார்னாலே ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம் அவர் கொடியேற்றி விடுவார் நமக்கு இழைப்பாறுதலை தேவன் தருவார் சமாதானத்தை தருவார் என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் கொடியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நம்மை சமாதானத்தோடு தங்கி இருக்க செய்வார் அதே நேரத்தில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்திலே பாவ காரியங்களிலே நாம் சிக்கி கொண்டிருப்போம் என்றார் அவர் தீமை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன் அவர் எப்படி நம்மோடு இருப்பார் அவர் விலகி விடுவார் அவர் விலகிட்டார்னாலே சத்துரு நெருங்கிட்டான் என்று அர்த்தம் இயேசு இல்லாத தருணத்தை சத்துரு கண்விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியும் ஒரு விசை சீஷர்கள் இயேசு இல்லாமல் பயணித்தார்கள் கடல் கொந்தளித்தது காட்டு பலமாய் வீசினது படகு அமிழ்ந்து போகத்தக்க அங்க பிரச்சனை வந்துச்சு இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாத தருணத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் பாவத்தில் தொடர்வேன் என்றால் என் வாழ்க்கையில் இயேசு இருக்க முடியாது என்னோடு பயணிக்க முடியாது இந்த நேரத்தில் தான் சத்திரு பல விதங்களிலே நெருக்கத்தை கொண்டு வருவான் பிரியமான கற்றுடைய பிள்ளைகளிலே ஏன் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வருகிறது என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கு என்று நான் பார்க்கும்போது நான் என்னை பார்க்க வேண்டும் நான் எதிலாவது சிக்கி கொண்டிருக்கிறேனா சிம்சோனர் பாவத்தில் சிக்கி கொண்டிருந்தான் அவன் கண்களுக்கு பிரியமான ஒருவர்களிடத்திலே தன்னை விட்டு கொடுக்கிறான் கர்த்தர் பலமுறை அவனை காப்பாற்றின பிறகு மீண்டும் மீண்டும் போகிறான் இதனால பதிவிருந்த சத்துரு அவனை பிடித்தார்கள் அவனுக்கு பலமாக எண்ணப்பட்ட அவனுடைய தலைமுடியை வெட்டினார்கள் அவன் கண்களை பறித்தார்கள் சிக்க வைத்து அவன் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கினார்கள் சத்துருக்கள் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளை ஏன் சிக்கல் வருகிறது நான் எதிலே சிக்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரிடத்தில் கேட்கணும் அதில் விடுதலை கேட்கணும் ஒரு விடுதலையான வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு இழைப்பாறுதலை அனுபவிக்கும்படியாய் அது நம்மை நடத்தும் கர்த்தர் நம்மை நடத்துவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை பல சிக்கல்களுக்கு காரணம் நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிற பல விதமான பாவங்கள் என்று இந்த நாளிலே உணர்த்தினீரே இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் இப்படி ஏதாவது பாவங்களிலே கொண்டு பல வேதனைகளை அனுபவிக்கிற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் ஒரு உணர்வை கொடுத்து அதில் இருந்து கற்று ஒரு விடுதலை கிருபையாய் கட்டளைட்டு நம்முடைய நாமத்துக்கு மகிமே வர பண்ணுவீராக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே